ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜி த்ரீ சேனிய இல்லம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். இது காட்டி ரோல் பீஸா, இது ரெண்டு டேஸ்ட்டும் இதுல வரும். இது என்னோட ஓன் ரெசிபி, ஆனா சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, அதுக்கேற்ற சால்ட் போட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்காகவே ரோல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஃபோர் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த க்ரஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தவ்வாவில் எண்ணெய் தடவிட்டு அந்த க்ரஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு சைட் வந்து ஒரு 20 seconds வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நடுவில்லாம் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். தவா நடுவில் ஹீட் ஆனதுனால உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும் ஒரு 20 seconds. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 20 seconds வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதில் முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா இதையும் திருப்பி விட்டு நல்லா முட்டை வேகிறது வரைக்கும் இருக்கட்டும். வெந்துருச்சு, இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே ஒரு ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக அதுவே வந்துட்டு உருகுதுன்னு பாருங்கள் சூடில். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பர்கர் ஸ்ப்ரெட் மயனைஸ் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாதா மயனைஸ் தான் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய், அதை இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆரிகானோ, அப்புறமா ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும், பீஸா டாப்பிங் எதுலாம் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் இதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஹாஃப் தக்காளி, ஹாஃப் வெங்காயம், இதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும், எல்லா பைட்ஸ்லேயும் உங்களுக்கு இருக்கும். அப்புறமா ஒரு சின்ன துண்டு சீஸ், இதையும் இப்படி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஓவனில் ஒரு 3 minutes நம்ம லோவில் வச்சு சேர்த்துக்கலாம். லோலே வேங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரஸ்டெல்லாம் வந்து ரொம்ப தீஞ்சிராமல், இல்லை மேலே இருக்கிற அந்த ஆனியன் எல்லாம் வந்து ஒரு மாதிரி கருகிராமல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். எப்பவுமே இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஓவனில் பண்ணும்போது லோலே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 minutes தான் வச்சுக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி தவாவில் போட்டிருக்கோம். 3 minutes கழித்து இப்படி தான் இருக்கும். இப்போ பீஸா கட்டர் வச்சு இதை கட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கோதுமை மாவில் பண்ணதுனால. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. பட் இது ரொம்ப ஹெல்த்தியாக, அதுவும் கோதுமை மாவில் பண்ணதுனால குழந்தைங்க கேட்டாங்கன்னா, இப்படி அடிக்கடி நம்ம பீஸா கேட்டாங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.